டாக்டர் அம்பேத்கரின் சிந்தனை வரிகள். நீ உன்னை உன் அடிமை என்று நினைக்கும் போது உன்னை கொல்லும் ஆயுதமாக நான் மாறிவிடுவது என் கடமை. ஆடுகளைத்தான் கோவில்கள் முன்பாக வெட்டுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. ஆடுகளாக இருக்க வேண்டாம், சிங்கங்களைப் போல் நீ வீறு கொண்டு எழுங்கள். ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். ஒரு தேசத்தின் ஒற்றுமை என்பது அதன் ஆன்மீக ஒற்றுமையே. இந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒரே இனத்தவரே. உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமா வீழ்ச்சியோ ஏற்படுகிறது. வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் பொழுது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான். சமூகத்தை உயர்த்த வேண்டுமென்ற உன்னத நோக்கத்தில் உந்தப்படுவரே உயர்ந்த மனிதர். மாபெரும் லட்சியத்தையும் வெற்றியில் நம்பிக்கையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் யாரும் உயர்ந்த நிலையை அடைய முடியும். எவன் ஒருவன் தானே சரணடையாமல் மற்றவர்களின் இச்சைப்படி செயல்படாமல் எதனையும் சோதனைக்கு உட்படுத்தி அறிவு வெளிச்சத்தில் அலசி ஏற்றுக்கொள்கிறான் அவனே சுதந்திர மனிதன். உங்களின் வறுமை உங்கள் உடன் பிறந்தது, தவிர்க்க முடியாதது, தீர்க்க முடியாது என்று எண்ணுவது மடமை ஆகும். அடிமை வாழ்வுதான் கிடைக்க கதி என்று எண்ணத்தை குழிதோண்டி புதையுங்கள். பணம் பட்டம் பதவிகளுக்காக நாம் போராடவில்லை. நமது வாழ்வின் அடிப்படை உரிமைக்காகவும் மனிதர்களாக வாழ்வதற்காகவுமே போராடுகிறோம். லட்சியங்களுக்காக விசுவாசமாக நடப்பதற்கு பதிலாக கட்டளைக்கு இயங்க நடப்பதே வாழ்க்கையாகிவிடுகிறது. குருட்டு பக்தி தன்னிறைவை இழக்கச் செய்யும். பகுத்தறிவை பயன்படுத்தாமல் யாருடைய வாக்குறுதியையும் நம்பக்கூடாது.